விஜயுடைய இவ்வளவு தூர வளர்ச்சி காரணம் முதல் வந்து விதை விதைச்சதுன்னு அவங்க அப்பா தான். இன்னைக்கு அவரை விமர்சிக்கிறாங்களே சார், விஜய் சாருடைய வளர்ச்சிக்கு அவர் தான் தடையா இருக்காரு, என்னமாவது பேசிடுறாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வைக்கப்படும். விஜயுடைய ஆப்போசிட் குரூப் வேணா பேசிட்டு இருக்கோம். எந்த ஒரு மனிதனுடைய வளர்ச்சியையும் எந்த ஒரு மனிதனாலும் தடுக்க முடியாது. விஜய் சார் அரசியலுக்கு வருகிறார்னு தொடர்ந்து பேசுறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து சினிமா துறையிலிருந்து அரசியலுக்கு வந்தாரு அப்படின்னா சினிமா ரசிகர்கள் இல்லாத பப்ளிக்கிட்டு பேர் எடுத்துருந்தாரு. நடிப்பில் அவ்வளவு சாதனை பண்ண சிவாஜி சார் அப்படி பேர் எடுக்கல. ரசனையை மீறி ஒரு பப்ளிக் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு நல்ல மனிதன் பேர் எடுத்து வரவங்க தான் நினைக்கிறேன். ரஜினி சாரோட ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகுது, அவங்க ஒரு கலெக்ஷன் போடுறாங்க. இந்த பக்கம் விஜய் சாரோட லியோ படம் ரிலீஸ் ஆகுது, இங்கே ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் போடுறாங்க. அங்கே 520 கோடினா நாங்கள் 540 கோடி. இதை வச்சு ஒரே சண்டை மோதல்னு வருது. ரஜினி வெர்சஸ் விஜய்னு நம்பர் ஒன்னுக்கு கட்டமைக்கிறது சரியா? ரஜினி அப்படிங்கிற ஒரு ஸ்டைலையோ அவருடைய பர்ஃபார்மன்ஸை இன்னொருத்தர் பண்ண முடியாது. நம்ம சின்ன பையனாக இருக்கும்போது ரஜினி ஃபேன், 45 வருஷம் கிராஸ் ஆகி இப்போ பிறக்கிற குழந்தை ரஜினியை ரசிக்கிறாங்க. அப்போ யார் நம்பர் ஒன்? இங்கே வந்து பாம்பு புதுக்குள்ளே கை விட்டதுன்னா அங்கே புறாவுக்கே பெல் அடித்தவர், அதை யாருமே மறக்க முடியாது. அந்த படம் வந்தாலே இந்த சீன் எப்போ வரும் அப்படின்னு நோட் பண்ணுவாங்க. ஆமாம், அது எப்படி சார் ரஜினி சாருக்கு நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம், அதே மாதிரி ஒன்று பண்ணுறோம், அதே மாதிரி ரிப்பீட் ஆன டைலாக் இல்லை, அது பிளான் பண்ணி ஸ்கிரிப்டிலெல்லாம் கிடையாது. அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் நானும் ஆர் சுந்தர சார், அவர் இன்ஸ்பெக்டர் நாங்கள் கான்ஸ்டபிள், அவரை சேஸ் பண்ணி துரத்துவோம். ஆமாம், அவர் தண்ணி காட்டிட்டு போகிறோம் அப்படின்ற சீன்லாம் வரும். வரும் அப்போ ரவிக்குமார் சொன்னார், சார் உங்களுடைய இந்த அந்த பாம்பு போத்து மாதிரியே ஒரு ஒன்று சொல்கிறேன், அதையே கண்டினியூ பண்ணிக்கலாமா? என்ன, இவர் வந்து இந்த ரயில்வே கேட்டு சைக்கிள்லேயே கிராஸ் பண்ணும்போது ஒரு புறா வரும், பெல் அடிப்பார், அது புறா விலகி போகும், இவர் போயிடுவார். அப்போ நீங்கள் கேளுங்கள், யார் இவர் புறாவுக்கே பெல் அடிச்சாலும் உங்கள் ஸ்டைலில் சொல்லுங்கன்னு பார்த்தது. சொன்னோடனே எல்லாருமே சிரித்தாங்க, அந்த ஸ்லாங்கு தான். அதை சொன்னோடனே நானும் முடிவு பண்ணுற ரவிக்குமார் சொல்கிறார், சார் அப்பப்போ நீ இதையே சொல்லுங்கள் அப்படி. அது வந்து பயங்கர ஃபேமஸ் ஆச்சு. பட் இப்போவும் நான் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே போனாலும், ஏங்க நீங்கள் தான் பாம்பு புத்தும்மா, யாரை பார்த்தாலும் இதே கேரளாக்குள்ள பண்ணுவீங்களேன். பின்ன நீங்களே புறாவுக்கு பெல் அடிச்சது, ஏன்னா அங்கே வந்து மம்முட்டி மோகன்லால் மாதிரி விஜய் ஃபேன்ஸ் அதிகம் அதிகம். ஸோ அவர் நல்ல ஒரு கமர்ஷியல் ஹீரோ அங்கே. ஸோ அங்கே வந்து என்னை வந்து புறாவுக்கு பெல் அடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த இரண்டு படங்களுமே எனக்கு வந்து நல்ல கைதூக்கி விட்டது. அதே மாதிரி ரவிக்குமார் சார் படத்தில் பாட்டாளியில் தங்கச்சி தங்கச்சின்னு நான் இவரை வடிவேல உயிர் எடுப்பேன், அது நல்ல ரீச். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து பொதுவாக படம் பூரா நடித்து பேர் வாங்கிறது ஒரு விதம், இதம் ஒரு நாலு சீன்லேயே பேர் வாங்கிறது ஒரு விதம். சும்மா சைலண்ட்டாக வந்து அப்படி ஒரு அப்ளாஸ் வாங்கிட்டு போனதாக ரஜினி சார் ஃபர்ஸ்ட் படத்தில் மூன்று முடிச்சில் வந்து அந்த சிகரெட் அப்படி தூக்கி போட்டு பேசினார் பாருங்க, அப்படி எங்கேயோ எகிரிச்சு. 16 வயது சொன்னேன், அதாவது அவங்க ஸ்டைலு பார்த்தீங்களா, அது ஒரு தனித்துவம். அது வந்து அந்த ஸ்டைலெல்லாம் வந்து யாரும் பண்ணாத ஒன்று பண்ணதுனால. இப்போ விஜய் சார் பேசும்போது சார், நீங்கள் அந்த டயலாக் வச்சது, நீங்கள் இதுக்கு முன்னாடி விஜய் சாரை பற்றி சொல்லும்போதெல்லாம் சொல்லுந்தீங்க, அவர் என்னை அங்கிள் தான் கூப்பிடுவார், அந்த வயசுலேருந்து பார்த்துருக்கேன் அவரை அப்படின்னு. அங்கிள் தான் கூப்பிடுவேன். இன்றைக்கி அவரோட உயரம் பார்த்தீங்களா சார்? இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு, அவர் அன்னைக்கு கணிக்க முடிஞ்சா இவர் இவ்வளோ பெரிய யாராக வருவார்? எஸ் ஏ சந்திரசாகர் இல்லை, அந்த சின்ன வயசில் ஸ்கூல் லைஃப்பில் இருக்கிற ஒரு குழந்தையை பார்த்து நீ சினிமாவில் எப்படி சொல்லணும், அவர் டைரக்டர், அவங்க அப்பா டைரக்டர். ஓகே, இப்போ நான் சொல்ல விஜய் இந்த அளவுக்கெல்லாம் பெருசாக பண்ணுவான், அந்த அளவுக்கெல்லாம் பெரிய ஆளாக வருவார்னு அவங்க அப்பாவே நினச்சி பார்த்துருக்க மாட்டார். பட் அவங்க அப்பாவுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, அவனுடைய ஆர்வத்தை நம்ம குறைக்கூடாதுன்னு அவர் இம்ப்ரூவ் பண்ணார். உண்மையில் விஜயுடைய இவ்வளோ தூர வளர்ச்சி காரணம் முதல் வந்து விதை விதைச்சதுன்னு அவங்க அப்பா தான். அவர் இல்லைன்னா வந்து இன்றைக்கி அவரை விமர்சிக்கிறாங்களே சார், அவர் விஜய் சாருடைய வளர்ச்சிக்கு அவர் தான் தடையாக இருக்கார், என்னமாவது பேசிடுறாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வைக்கப்படும். இல்லைங்க, அது வந்து விஜயுடைய ஆப்போசிட் குரூப்பு வேணால் பேசிகிட்ருக்கோம், அப்படி அவங்களெல்லாம் கிடையாது. அப்படியே இல்லை, ஒரு ஒரு ஃபாதர் ஒன்று சொல்கிறாருன்னா நீ சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒன்று சொல்லியிருப்பாங்க, நீ வளரும்போது ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ள இவர் சொல்கிறது அவருக்கு ஒரு வேளை பிடிக்காமல் இருக்கலாம், இல்லை அவருக்கு பிடிச்சது இவர் செய்ய வேணாம், அப்படி தான் இருக்குமா ஒழிய வளர்ச்சி யாருமே தடுக்க. எந்த பேரண்ட்ஸாக எங்கள் அப்பா வந்து டே நீ அதை பண்ணாதரா அப்படின்னா நான் வளர்றது எதுக்கு, அதெல்லாம் கிடையாது. இந்த அரசியல் அப்படின்னு வரும் பொழுது தான் எதை அப்படியெல்லாம் வந்தது, இந்த மாதிரி டாக்கெல்லாம் வந்தது. ஆமாம், அவங்க அப்பா அரசியலுக்கு வர சொல்கிறாருன்னாங்க, அப்புறம் அவங்க அப்பா வர வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னு.
இதான் தொடர்ந்து. எந்த ஒரு மனிதனுடைய வளர்ச்சியையும் எந்த ஒரு மனிதனாலும் தடுக்க முடியாது, தடுக்கவே முடியாது. ஸோ அவர் என்ன எய்ம் பண்ணி போறா அது போயிட்டே இருக்க வேண்டியதுதான், யாருமே தடுக்க முடியும். இப்போ நீங்கள் ரஜினி சார், விஜய் சார் நம்ம ரெண்டு பேரையும் பேசினதுனால கேட்குறேன். ரஜினி சார் நீங்கள் சொன்னீங்க இப்போ நம்பர் ஒன் இடம்ன்றது ரஜினி, இந்த பக்கம் கமல், அவங்க ரெண்டு பேரும் தான் இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் இடம்னு ரஜினி விஜய் இவங்க ரெண்டு பேருக்கும் போட்டியை ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அதை பார்க்க முடியுதா அவங்களால, இது சரியான போட்டியா? ரஜினி வெர்சஸ் விஜய்னு நம்பர் ஒன்னுக்கு கட்டமைக்கிறது சரியா? இது இதுக்கு ஒரே நான் முதலே ஒன்று சொன்னேன், நம்ம சின்ன பையனாக இருக்கும்போது ரஜினி ஃபேன். இப்போ நான் அதுலேயும் 40 வருஷம் கிராஸ் ஆயிடுச்சு, 45 வருஷம் கிராஸ் ஆயிடுச்சு. 45 வருஷம் கிராஸ் ஆகி இப்போ பிறக்கிற குழந்தை, 7 வயசு 8 வயசு குழந்தையை ரஜினியை ரசிக்கிறாங்க. அப்போ யார் நம்பர் ஒன்? இப்போ வர்ற குழந்தை விஜயை ரசிக்கிறது ஓகேங்க, ரஜினியும் ரசிக்கிறாங்க, அது இந்த ஏஜில் பண்ணுற ஆக்டர் ரசிக்கிறாங்கன்னா அப்போ யார் நம்பர் ஒன்? அப்படி தான் பார்க்கணும். ஸோ இவர் அவர் அவர் தான், இவர் இவர் தான். ஆனால் ரஜினி அப்படிங்கிற ஒரு ஸ்டைலையோ அவருடைய பர்ஃபார்மன்ஸை இன்னொருத்தர் பண்ண முடியாது. கமலஹாசன் சார் பண்ணுற ஒரு பர்ஃபார்மன்ஸை ரஜினி சார் பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் இருக்குது. அதில் வந்து ஒரு ஃபேன்ஸ் அதிகமாக, ரசனை யார் அதிகமாக இருக்கணும். இப்போ எந்த ஆட்சி நல்லா வந்துன்னு ஓட்டு போட தானே ஓட்டை, அவங்க தானே வர முடியும். அந்த மாதிரி ஓட்டெடுப்புன்னு நடத்துனீங்கன்னா ரஜினி ஃபேன்ஸு தான் ஃபஸ்ட்டில் இருப்பாங்க. அப்புறம் உலகநாயன் வருவார், அப்புறம் அஜித் விஜய் வருவான், அதுக்குள்ளே முன்பின் இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. அப்படி வரலாம். இப்போ இன்றைக்கி நான் நீங்கள் ஹீரோ பற்றி கேட்குறீங்கள, இன்றைக்கி காமெடினா கவுண்ட் மணி செந்தில் தானே, அவங்க காமெடி காமெடி பேசிகிட்ருக்காங்கல்ல. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார்? வடிவேல் தான். வடிவேல் விட்டால் கிடையாது. அப்புறம் விவேக் சார். விவேக். ஆக வந்து காமெடியன்ஸ் வந்து பேர் எடுக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். ஒரு 10 ஹீரோக்கள் வந்து போவாங்க, பட் 10 காமெடின்னு பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம ரஜினி விஜய் இந்த மாதிரி விஷயங்கள் பேசிட்டு இருந்தோம். விஜய் சார் அரசியலுக்கு வருகிறாருன்னு தொடர்ந்து பேசுறாங்க. கல்வி விருது விழா நடத்திருந்தாரு, சமீபத்தில் கூட இந்த சூப்பர் ஸ்டார் சர்ச்சைக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருந்தாரு. இதெல்லாம் கவனிச்சிங்களா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம்? ஒரு பப்ளிக் ஏதாவது ஒரு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தாவே அவங்கெல்லாம் தலைவன் ஆகலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எம்ஜிஆர் எல்லாம் வந்து சினிமா துறையில் இருந்து அவ்வளோ பேர் எடுத்து அவர் தான தர்மம்லாம் பண்ணுவார், நல்ல ஹெல்ப் மைண்ட் உள்ளவர் அப்படின்னு பப்ளிக்கிட்டேயே நடிச்சுட்டு இருக்கிற காலத்தில் பேர் எடுத்ததுனால தான் ஒரு தலைவர் ஆக முடிஞ்சது. அதே மாதிரி ஜெயலலிதா மேடம் வந்து அவங்க கூட பழகி அவங்களோட இருந்தவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன ஹெல்பிங் மைண்ட். ஹெல்பிங் மைண்ட் இல்லைன்னா ஒரு லீடு யாருமே லீட் பண்ண உருவாகிறது. இப்போ என் குடும்பத்தில் இருக்கிற 4 பேருக்கு பண்ணுறதுக்கும் சுற்றி இருக்கிற 10 பேருக்கு பண்ணுறது வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி எண்ணங்கள் தான். ஸோ அவருக்கு ஒரு எண்ணம், நம்மளும் பப்ளிக்கு ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் தான். தப்பு கிடையாது. அவரை நோட் பண்ணுறீங்களா, அவர் அரசியலுக்கு வருவார்னு நம்புறீங்களா? நான் எங்க நீங்களும் கூட வரலாம், நானும் கூட வரலாம். அதெல்லாம் அரசியல் எப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் வந்து சினிமா துறையிலேருந்து அரசியலுக்கு வந்தார் அப்படின்னா ஃபேன்ஸை மட்டும் நம்பி வரல, சினிமா ரசிகர்கள் இல்லாத பப்ளிக்கிட்டு பேர் எடுத்துருந்தார். ஏன்னா அவங்க அவருடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடைவள்ளல், நல்ல தான தர்மம் பண்ணுறாருங்கிறது பப்ளிக், அதாவது அவர் ரசிகர் இல்லாத சிவாஜி சார் ரசிகர்களுக்கு தெரியும். அவர் ஒரு வள்ளல் அப்படி, ஒரு ஹெல்பிங் மைண்டில் ஒரு நல்ல விஜய் சாரே கூட இப்போ இதில் அதே அது வந்து அவருக்கு இருந்தது. ஆனால் நடிப்பில் அவ்வளோ சாதனை பண்ண சிவாஜி சார் அப்படி பேர் எடுக்கலை, அவருக்கு ஒன்லி ஃபேன்ஸ் தான், பப்ளிக்கில் ரீச் ஆகலை, அதனால் அவர் கட்சி ஆரம்பித்து தேர முடியல. ஸோ என்னென்னா ரசிகர்கள் வேற, அந்த ரசனையை மீறி ஒரு பப்ளிக் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு நல்ல மனிதன் பேர் எடுத்து வரவங்க தான் நினைக்க முடியும். அப்படி வந்தவங்க தான் இன்னைக்கு நினைச்சிருக்காங்க. இப்போ விஜய் சாரே நீங்கள் சொன்ன விஷயங்கள் தான் பேசுறாரு. எம்ஜிஆர் சாரை நோட் பண்ணும்போது எங்கே நல்லது நடந்தாலும் அது நீங்களா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், முன்னாடி எம்ஜிஆர் சார் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்கன்ற விஷயங்கள் தான் அவரும் சொல்றாரு. தொடர்ந்து இப்போ நீங்க இன்னைக்கு அரசியலுக்கு வராருன்னு பேசுறாங்க. அன்னைக்கு நீங்க முன்னாடி அவர் கூட நடிச்சும் போதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இப்போ நிறைய பேர் இங்கே நம்ம நாதஸ் மீடியாவில் நடத்தின நேர்காணல என்ன சொல்லியிருந்திருக்காங்க, என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா, அப்படியா அவர் அமைதியாக இருந்திருப்பாரு, அவர் வேலை உண்டு அவர் உண்டுன்னு இருப்பாரு, அவர் அரசியல்லையா அப்படின்னு அவர் ஆச்சரியமாக கேட்குறாங்க. உங்களுக்கு இதை பார்க்கும்போது எப்படி தோணுச்சு? அவர் அரசியல் பேசுறாரு, அதாவது என்னுடைய அடுத்த வாரிசுன்னு கே பாக்யராஜ் சார் சொன்னார், இதே எம்ஜிஆர். புரிஞ்சா உங்களுக்கு? வந்தா வர முடிஞ்சுதா? இன்னும். ஸோ அது அல்ல, சரத்குமார் வந்து ஒரு கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்னு யாருக்காவது தெரியுமா?
விஜயகாந்த் சார் வந்து ஒரு கட்சி ஆரம்பிப்பார், எதிர்கட்சி தலைவராக உட்காருவார்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. பட் அவங்க முயற்சி என்னென்னா, நம்மளும் ஒரு பப்ளிக் சர்வீஸ் பண்ணு களத்தில் இறங்குறாங்க. அந்த வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது பப்ளிக் தான், நீங்கள் நானெல்லாம் கிடையாது. மொத்தமாக ஜனங்கள் ஒட்டு மொத்தமாக அவங்களுக்கு வாக்களிக்கும் போது அதை ஜெயிக்க முடியும். ஸோ விஜய் வந்து ஒரு தங்கமான பையன், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மரியாதையானவர், ஏதாவது நாலு பேருக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறவர். ஸ்பாட்லேயும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக பேச மாட்டாப்புல, அவருண்டு அவர் வேலையும் உண்டு. அப்போ அந்த மாதிரி கேரக்டர் வந்து ஒரு அரசியலில் நுழைஞ்சு உட்காந்தாருன்னா அவருண்டு அவர் வேலையுண்டு. அப்போ அரசியலில் என்ன பண்ணுவாங்க, அந்தந்த அந்த வேலையை தானே பார்ப்பாங்க. ஸோ அடுத்த பேச்சல் இதில் வாங்கி இதில் விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி திறமை அப்படிங்கிறது எல்லா மனுஷனுக்கும் இருக்குது. அரசியலில் நுழைஞ்சு அதுலேயும் ஜெயிச்சு வரவங்க திறமை அவருக்கு இருந்து முயற்சி செய்தால் நிச்சயமாக வரலாம். இப்போ சினிமான்னு பார்த்தா நீங்கள் சொன்னீங்களே சார், நம்பர் ஒன் இடம்ன்றது அதேமாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இடம்ன்றது அவருக்கானது, அதுக்கடுத்து வர்றவங்க அப்படியே வரணும். ஆனால் இன்றைக்கி போட்டிகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சார், ஜெயிலர், அவர் ரஜினி சாரோட ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகுது, அவங்க ஒரு கலெக்ஷன் போடுறாங்க. இந்த பக்கம் விஜய் சாரோட லியோ படம் ரிலீஸ் ஆகுது, இங்கே ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் போடுறாங்க. இதை வச்சு ஒரே சண்டை மோதல்னு வருது. அங்கே 520 கோடினா நாங்கள் 540 கோடி, யார் பெருசு, நம்பர் ஒன், இந்த போட்டிலாம் வருது, இதெல்லாம் கவனிச்சிங்களா? இல்லை, அதே வந்து ஒரு பெரிய மைனஸு. இத்தனை கோடி வந்ததா இல்லையாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து முதல் முதல் சினிமாக்குள்ளே வந்து ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்தேன், டிஸ்ட்ரிபியூஷன் லைனில் ரெப்ரஸன்டேட்டிவ், அதாவது ஒரு 5 பிரிண்ட்டு தான் ரிலீஸ் பண்ணுவாங்க, ஒரு பிரிண்ட்டுக்கு ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ். அவர் பிரிண்ட் எடுத்துகிட்டு போய் தேட்டரில் போட்டு கலெக்ஷன் கொண்டு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்த வேலை. அந்த வேலையை தான் முதல்ல இறங்கினேன் சினிமா துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி. அப்போ என்னென்னா, ஒரு எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வைங்களேன், ஒரு 10 நாள் 15 நாள் ஆச்சுன்னு வைங்களேன், ஒரு 4-5 டிக்கெட் நின்று போயிடும். ஹவுஸ்ஃபுல்லுக்கு ஒரு 10-20 டிக்கெட். அப்போ ஐ கிளாஸ் டிக்கெட்டே 1,000 ரூபா தான் இருக்கும். ஹை கிளாஸ் டிக்கெட்டை தர டிக்கெட்டு 25 பைசா இருந்து 50, 75, 1.5, 2 ரூபா இருக்கும் மேக்ஸிமம். இப்போ இந்த 2 ரூபா டிக்கெட்டு ஒரு 10 டிக்கெட் நின்றுதுன்னு வைங்களேன், எக்ஸிபியூட்டரும் டிஸ்ட்ரிபியூட்டரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மளுக்கு ஹவுஸ்ஃபுல் போட்டால் தான் மெரிட்டு, இது பற்றி அவங்களே கிழிச்சிருவாங்க. கிழிச்சிட்டு ஹவுஸ்ஃபுல் போட்டுருவாங்க. ஓ, இப்போ இந்த 20 டிக்கெட் கிழிக்கிறதுல என்ன பெனிஃபிட்னா, இந்த 20 டிக்கெட் கிழிக்கிறது டிசிஆரில் ஃபைல் ஆயிரும். சரி, இப்போ டிசிஆரில் ஃபைல் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கமர்ஷியல் டேக்ஸ் போயிடும். ஸோ இன்கம் டேக்ஸு கமிஷன் உள்ளே வராது. நோக்கத்தை என்னன்னு தெரிஞ்சுங்க, அவ்வளோதான். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக சொல்ல, கலெக்ஷன் என்னங்கிறதெல்லாம் அல்ல, அதெல்லாம் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது அதுக்குள்ள. சொல்லாமல் சொல்லிட்டீங்களா? சொல்லாமல் சொல்கிறதில்ல, சொல்லாமல் சார். இப்போ நானும் கூட தான் சொல்லுவேன், என் படம் இவ்வளோ கலெக்ஷன் ஆச்சுன்னு. ஏன், நானே டிக்கெட் கிழிச்சு போட்டேன்னா என்ன, 1 ரூபாய் நான் கிழிச்சு 30 பைசா டேக்ஸ் கட்டினேன்னா எந்த இன்கம் டேக்ஸ் யாரும் வரப்போகிறது இல்லைங்க, புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ இந்த 1 ரூபாயை நான் 70 பைசா ஒயிட் ஆக்கிட்டேன். அந்த மாதிரியான விளையாட்டு, அது நான் சொல்ல வரல, எனக்கு தெரியாது, பட் இப்படியும் இருக்கலாம். ஸோ கலெக்ஷன் வாய்ஸ் அப்படிங்கிறது ஒரு லிமிட்டு தான். இப்போது அன்னைக்கு சினிமாவில் வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து 2வது நாள் வெற்றிகரமான 2வது நாள் போடுறோம். ஆனால் அன்றைக்கி நாங்கள் 25வது நாள் போஸ்ட் ஓட்டினாவே சிரிப்போம், கம்மியான நாட்களாக இருக்கேன். என்னையா 25 நாள் இப்போ ஓட்டுறாங்க, 100வது நாள் போஸ்ட் ஓட்டினா மரியாதை, அது விட்ட சில்லுர் ஜூப்ளி. இப்படி தான் நாங்கள் போஸ்ட்டு பார்ப்போம். இன்றைக்கி 2வது நாள். அது ரீசன் என்னென்னா, ஒரு ஊரில் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் 5 பிரிண்ட் ரிலீஸ் கொடுப்பாங்க. இப்போ கோயம்புத்தூர்னு எடுத்துனா கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், பொள்ளாச்சி, ஊட்டி, சரி, 5 பிரிண்ட்டு தான் ஏ சென்டர். இந்த ஏ சென்டர் பிரிண்ட்டு வந்து போட்டிங்கன்னா 100 நாள் ஓடுற வரைக்கும் அந்த 5 தேட்டரில் தான் ஓடும். 101வது நாள் தான் பி சென்டருக்கு வரும். புரிஞ்சுதா? இங்கே 25வது நாள். அப்போ எப்படி தெரியுங்களா, அப்போ வந்து சாட்டர்டே சண்டே மட்டும்தான் மார்னிங்ஸோ ஆர் மேட்னி, எப்பவுமே மேட்னி இருக்காது, ரெகுலர் மேட்னி இருக்காது. அப்புறம் இப்போ எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் வந்தால் மேட்னி இருக்கும், வீக்லி டேஸ் பூரா இருக்கும். ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா 5 பிரிண்ட்டு மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு. ஆனால் இன்னைக்கு ஒரு தியேட்டரில், ஒரு காம்ப்ளெக்ஸில் 5 தியேட்டர் இருக்குது, ஒரு காம்ப்ளெக்ஸில் 5 தியேட்டர்லேயும் ஒரே படம் ஓடுது, ஒரே படம். இப்போ 600 பேர் உள்ள ஒரு தியேட்டரில், 5 தியேட்டரில் எத்தனை பேர், 3000 பேர் ஆச்சு, ஒரு ஷோவுக்கு 3000 பேர், 4 தியேட்டருக்கு 12,000 பேர். இது ஒரு காம்ப்ளெக்ஸில், ஒரு காம்ப்ளெக்ஸில். சென்னைக்குள்ளே எத்தனை காம்ப்ளெக்ஸ் இருக்குது? இங்கே 12,000, இன்னொன்றில் ஒரு 12,000, இன்னொன்றில் 12,000, டிஸ்ட்ரிக் லெவலாக போங்க ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ்லையும். அப்போ ஒரே நாளில் 500,000 பேர் பார்த்துட்றான். 200 ரூபா டிக்கெட்டு 500,000னா கலெக்ஷன் எவ்வளோ மாறி இருக்குது மாறி. அப்போது
50 நாள் ஓடுற ஒரு படத்துடைய வசூலை இவங்க 5 நாளுக்குள்ளே பார்த்துறாங்க. அவ்வளோதான் வித்தியாசம், வேற ஒன்றும் கிடையாது. 25வது நாள் வெற்றி விழா கொண்டாடிடுறாங்களே சார். அதான் ஏங்க 2வது நாள் வெற்றிகரமான 2வது நாளை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் 25வது நாள் சக்ஸஸ் மீட்லாம் நடத்துகிறாங்க, அதான் திடீர்னு இப்போ இல்லை கலெக்ஷன் வந்து சினிமாவுக்குன்னு ரசிகர்கள் இருக்க. ஆனால் என்னன்னா என்னுடைய கணிப்பு வந்து இப்போல்லாம் வந்து ஒரு குடும்பத்தோடு சினிமா பார்க்குறது வந்து கொஞ்சம் சிரமம். ஒரு நடுத்தர குடும்பம் வந்து சினிமாவில் நடித்த நீங்களே சொல்கிறீங்க. ஆமாம் உண்மைங்க. காரணம் என்னென்னா ஒரு சினிமாவுக்கு ஒரு 4 பேர் உள்ள ஒரு ஃபேமிலி சினிமாவுக்கு போனோம்னா 800 டிக்கெட்டுங்கிறாங்க. 800 டிக்கெட் கொடுத்து உள்ளே போய் படமெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது டீ இது பாப்கார்ன் வாங்கினோம்னா அதுக்கு தலைக்கு 200 தேவைப்படுது. அதில் ஒரு 800 கிட்டத்தட்ட போக்குவரத்து செலவுனா 2000 வேணும். ஒரு படம் ஒரு படம் ஒரு ஃபேமிலியோடனா 2000 வேணும். ஒரு மிடில் கிளாஸ் போக முடியுமா? ஸோ அந்த ஃபேன்ஸாக உள்ளே வந்தால் போட்டி போட்டு படம் பார்க்குறவனுடைய ஃபேமிலி போகிறதில்ல. அதுக்கு இன்னொரு ரீசன் இருக்குது. சொல்லுங்க. சினிமா எப்போ செல்லுக்குள்ளே வந்ததோ இப்போ பேப்பரில் விளம்பரம் பார்த்தோன்னே அப்படி பார்க்குறோம். ரஜினி சார் படம் தியேட்டரில் பார்க்கணும், கமல் படம் விஜய் தியேட்டரில் பார்க்கணும், ஒரு 10 பேர் இருக்காங்க. அப்படி அது இல்லாத ஒரு முகம் போட்டோன்னு வைங்களேன், விடுப்பா அடுத்த வாரம் யூடியூப்பில் பார்த்துடலாம், ஓடிடி வந்துடு, ஓடிடி ஓகேவா? இப்போ இப்படியா பேச சினிமா. ரெண்டாவது இப்போ வந்து லேடிஸ் அதிகமாக தியேட்டருக்கு வர்றதில்லை. அதுக்கு ஒரே காரணம் ஃபேமிலி ட்ராமா பூரா சீரியல் ஆயிடுச்சு. ஒரு ஒரு சேனல் எடுத்துட்டிங்கன்னா 10 சீரியல் ஓடுது. 100 சேனல் ஆகிப்போச்சு இப்போ. 100 சேனல் இன்ட்டு 10னா 1000 இது ஓடுது சீரியல். அதில் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க விரும்பி விரும்பி பார்த்துட்றாங்க. ஸோ வீட்டில் இப்படி வச்சுட்டு மாவாட்டிட்டு மிஷினை பார்க்குறாங்க, காப்பி போடுறாங்க, எல்லாம் லேடிஸ் அப்படி ஆகிட்டாங்க. லேடிஸ் வர்றது அபூர்வமாகிடுச்சு.